மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. மாணவர்களே, உங்கள் யாவரையும் அன்புள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கிருவிழா நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தைக்கு நம் மனதையும் நம்முடைய எண்ணங்களையும் நாம் ஆயத்தப்படுத்தலாம். நம்முடைய செய்தியாளர், கிருவிழா வார்த்தை பத்திரிகையின் இணை ஆசிரியரும், மதுரை அரசடி கிறிஸ்துவின் சபையின் போதகருமான போதகர் கிங்ஸ்லி ராஜா அவர்கள். அன்பு நேயர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி இந்த கிருவிழா வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த செய்தியின் தொடர்ச்சியை இந்த வாரத்தில் நாம கேட்க நம்முடைய மனதை ஆயத்தப்படுத்தலாம். தேவன் தன்னுடைய ஜனங்களை, தன்னுடைய பிள்ளைங்களை எப்படி அவர் விடுவிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை, என்னென்ன மாதிரியான பிரச்சனை, அதில் எப்படி விடுதலை செய்கிறேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார் என்ற அந்த வசனங்களையும் கூட நம்ம பார்த்து வருகிறோம். சங்கீதம் 119:170 அடிப்படையாக கொண்டு உங்களுடைய வார்த்தையின்படி என்னை விடுவித்தரலும் அப்படின்ற ஒரு ஜபம், சங்கீதக்காரனுடைய ஜபம், அதை நாம் இந்த செய்தியினுடைய மைய வசனமாக வைத்து தியானித்து வருகிறோம். கடந்த செய்தியில் மூன்று காரியங்களை பார்த்தோம். பாவத்தின் அந்த குற்ற உணர்வு, பாவத்தின் தண்டனையிலிருந்து தேவன் தன்னுடையவர்களை எப்படி விடுதலை பண்ணுறாரு அப்படின்றத பார்த்தோம். அது இயேசு கிறிஸ்துவே பதில். இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சிலுவை மரணம், ரட்சிப்பின் திட்டத்தின் மூலமாக அவர் விடுதலை பண்ணுகிறார் அப்படின்றத பார்த்தோம். ரெண்டாவது, இந்த பாவத்தினுடைய அல்லது தீமையினுடைய வல்லமை அப்படின்றதும் எல்லா மனிதர்களுக்கும் பொதுவானதாக இருக்கிறது. அதுலேருந்து எப்படி விடுதலை பண்ணுறாருன்றதையும் பார்த்தோம். அதற்கு கிருபையினாலே நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், விடுதலை பண்ணப்பட்டிருக்கிறோம், விடுவிக்கப்படுகிறோம். அந்த கிருபை என்பது கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவினாலே வந்ததுன்றது நமக்கு நன்றாக தெரியும். மூன்றாவது, திடீர்னு வர்ற சோதனை, நம்ம எதிர்பாராமல் வர்ற பிரச்சனை. யோசேப்புக்கு வந்துச்சு, திடீர்னு என்னோட வந்து சயனி அப்படின்னு சொல்லிட்டு அந்த போத்திப்பானுடைய மனைவி தூண்டுறா. அந்த மாதிரியான பிரச்சனையில அவன் எப்படி இந்த வாக்கு தத்தங்கள் அதை நம்பி அதன் மீது நின்று எப்படி ஜெயிச்சான் அப்படின்றதையும் நாம பார்த்தோம். அப்ப இது மாதிரி நமக்கும் திடீர்னு வருகிற வேறு விதமான எந்த சோதனையாக இருந்தாலும் ஒன்று குறைந்தர் 10:13 சொல்லுகிறபடி, ஏன்னா அந்த வசனத்தை தான் அங்கே நாம் பார்த்தோம், யோசேப்புக்கான இணை வசனமாக அதுல சொல்லுகிறபடி, சோதனையை நமக்கு தாங்கி கொள்ளுகிற அளவுக்கு தான் தேவன் அனுமதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொன்னு நமக்கு அந்த சோதனையோடு கூட தப்பிக்கொள்ளுகிறதுக்கான போக்கையும் அவர் உண்டாக்கி தருகிறார். நம்மளால தூக்க முடியாத வெயிட்டை அவர் கொடுக்க மாட்டார். நம்முடைய பலத்துக்கு எவ்வளவு தூக்க முடியுமோ அவ்வளவுதான் அவரை அனுமதிப்பார். ஏன்னா நாம் பொன்னாக விளங்க வேண்டும் என்பதற்காக அதுவும் நடக்குது. யோபுவை பற்றிய விஷயத்திலையும் அதான் நடந்துச்சு. இன்னைக்கு நான்காவதாக எதிலிருந்து நாம் விடுதலை பண்ணப்படுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரியான பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிவர்சலான ஒரு பிரச்சனை. எல்லா மனிதர்களுக்கும் ஒரு விதமான பயம், திகில் இருக்கிறது, என்ன நடக்குமோ, ஏதோ எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு, கிரிப்பிங் ஃபியர். அப்போ அதை பற்றி பார்க்கும்போது சங்கீதம் 34:4 நாம் பார்க்கிறோம், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்கலாக்கி விட்டார். ஸோ மனித குலத்திற்கு பயம் என்பது தவிர்க்க முடியாது. சங்கீதக்காரனே எவ்வளோ வசனத்தை அவர் எழுதியிருக்கிறார், எவ்வளோ வசனத்தை எப்போதும் தியானித்திருக்கிறார். அவரே சொல்லுகிறார், என்னுடைய எல்லா பயத்துக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். அப்ப இந்த மாதிரியான ஒரு பயம் இருக்கு பாத்தீங்களா. சில பேருக்கு மரண பயமா இருக்கலாம், சில பேருக்கு எப்படிப்பட்டதாக இருக்குமோ எதிர்காலம் அப்படின்ற ஒரு பயமா இருக்கலாம், அல்லது பாவம் செஞ்சவங்க அதுல மாட்டிக்குவோமோ, என்ன நடக்குமோ, எப்படி தண்டிக்கப்படுவோமோன்ற ஒரு பயமா இருக்கலாம். சோ இந்த மாதிரி எந்த பயமாக இருந்தாலும் அது பொதுவானதுதான் மனித குலத்திற்கு. இந்த பயத்திலிருந்து எப்படி நாம விடுவிக்கப்பட முடியும் என்று தேவனுடைய வார்த்தை, ஏன்னா அங்க சங்கீதம் 119:170 உங்களுடைய வார்த்தையின்படி என்னை விடுவித்தருளும்ன்றார் இல்லையா. அந்த வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்குது வாக்கு தத்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீதிமொழியுடைய புஸ்தகம் 1:33, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியா இருப்பான். பிரியமானவர்களே, சோ இந்த சொல்யூஷன் என்னன்னு பாத்தீங்களா, நம்முடைய பயத்திற்கு அதுல இருந்து விடுவிக்கப்படுவதற்கு என்ன வாக்குத்தத்தம் தேவனுடைய வசனம் சொல்லுது பாத்தீங்களா, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ. இப்ப தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து கவனமா கேட்டு அதன்படி நடக்கணும்னு தங்கள் இருதயத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கவங்கள இந்த உலகத்தினுடைய எந்த பயமும் ஒண்ணுமே பண்ண முடியாது. அதை அவங்க மேற்கொள்வாங்க. அதுதான் இங்க வாக்குத்தத்தமாக சொல்லப்படுகிறது. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியா இருப்பான். இத ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இயேசு கிறிஸ்து அந்த மாதிரியாக இருந்தார்.
படகுல படுத்திருந்தாரு. புயல் வெளியில பயங்கரமா இருந்துச்சு, ஆனா அவர் தூங்கிட்டு இருந்தாராம். ஆனா பயந்தது யாரு? சீடர்கள். ஐயரே மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையான்னாங்க. இதுதான் டிஃபரன்ஸ். மனுஷன் வாக்கு தத்துவத்தை நம்பினதுக்கும் வாக்கு தத்துவத்தை நம்பாததுக்கும் என்ன வித்தியாசம்ன்ற. ஸோ பயம் என்ற இந்த யூனிவர்சல் ப்ராப்ளத்தை நமக்கு வருதுன்னா அதை எப்படி நம்ம மேற்கொள்ள முடியும்? இந்த இன்னைக்கு நாம நீதிமொழிகள் 1:33 பார்த்ததை போல, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ. அப்ப தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து வாசிங்க, தியானம் பண்ணுங்க, அதன்படி தான் நடப்பேன்னு தீர்மானம் பண்ணுங்க. பயம் என்பது ஒன்றுமே செய்ய முடியாது. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி அவன் ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். பிரியமானவர்களே, ஐந்தாவதாக நாம எந்த மாதிரியான பிரச்சனைகள் நமக்கு வரும், எதுலேருந்து விடுவிக்கப்பட வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு உதாரணத்தை எடுத்துக்குவோம். எலியா தீர்க்கதரிசி, 1 ராஜாக்களுடைய புஸ்தகம் 19:1-15 வசனத்தை குறிச்சுக்கோங்க. நாம் இப்போ வாசிக்க நமக்கு நேரம் கிடையாது. இந்த 1 ராஜாக்கள் 19:1-15 வசனத்தில் என்ன சம்பவம் சொல்லப்படுதுன்னா, ஏசவேலுக்கு எதிராக எலியா தீர்க்கதரிசி சொன்னதுனால கொலை செய்யும்படியாக துரத்துகிறாள் தன்னுடைய ஆட்களை வைத்து. அப்பொழுது உயிருக்கு பயந்து சூரிய செடிக்கு கீழே போய் ஒழிஞ்சுக்கிறாரு, அப்புறம் குகைக்குள்ள போய் ஒழிஞ்சுக்கிறாரு. இந்த மாதிரி நேரத்துல இருக்கிற பிரச்சனை தான் இந்த ஐந்தாவதாக நாம பார்க்கிறோம். அதாவது ஒரு டிப்ரெஷனும் ஒரு லோன்லினஸும், மனச்சோர்வு. என்ன இப்படி ஆச்சு, நான் கடவுளை நம்பினேன், கடவுள் என்னை காப்பாத்தலன்ற மாதிரியான ஒரு சோர்வா இருக்கலாம். தனிமை. ஏன்னா எளியா ஒரு ஆளு அங்கே பெரிய கூட்டம் துரத்திட்டு வருது, கொலை செய்யும்படியாக, கொன்று போடும்படியாக. அப்ப இது யூனிவர்சல் ப்ராப்ளம், இது ஒரு எல்லாருக்குமான பிரச்சனை, பொதுவானதாக இருக்கிறது. இந்த பிரச்சனைக்கும் பதில் கொடுக்கிறது வேத புஸ்தகம். அப்ப எலியா தீர்க்கதரிசி மனச்சோர்வுலையும் இருந்தாரு, அதே நேரத்துல தனிமையாகவும் இருந்தார். இந்த தனிமையும் மனச்சோர்வும் மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக இருக்கிறது. அதுதான் எந்த எல்லைக்கும் போய் ஒருத்தர் தவறான முடிவு எடுப்பதற்கு காரணமாகிவிடும். அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு வல்லமையான வேதவசனம் சொல்லுகிற வாக்குத்தத்தமான பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏசாயா 41:10, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வளக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். பிரியமானவர்களே, எலியாவின் வாழ்க்கையில இந்த மாதிரியான வார்த்தையின் தாக்கம் நிறைவேறினதுனாலதான் அவரால் சஸ்டெயின் பண்ணி தொடர்ந்து முன்னேறி செல்ல முடிஞ்சிச்சு. சோர்வும் தனிமையும் திகிலும் வருவது ஏற்கிற, அது வராமல் இருக்கிறதுன்னா அவர் ஒன்றும் பெரிய மெஜிஷியன் கிடையாது. ஆனால் அதன் மத்தியில் இந்த வார்த்தை, இந்த தேவனுடைய வார்த்தையை முழுசாக நம்பினார். இதே மாதிரி தான் யோசுவாட்டின்னு சொல்கிறாரு தேவன். மோசே போனதுக்கப்புறம் இந்த ஜனங்களை நான் எப்படி வழி நடத்துவேன், என்னால் எப்படி முடியும்னு திகைத்து போயிருந்தப்ப, பலம் கொண்டு திடமனதாயிரு அப்படின்னு சொல்லி தேற்றுகிறார். நான் உன்னோட கூட இருக்கிறேன் அப்படின்றார். நீ நியாயப்பிரமாணத்தின்படி நட, நான் உன்னை விட்டு வலது விடத போறேன், நான் என்ன செய்ய மாட்டேன், விலக மாட்டேன்றார். ஸோ இதுதான். அப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகள், திகிலும் தனிமையும் அல்லது மனச்சோர்வும் வரும் பொழுது இங்க வசனம் என்ன சொல்கிறது பாருங்க, நீ பயப்படாதே, தேவன் சொல்றார், இது வேற மனுஷன் சொல்றது இல்லை, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். அங்க ஒரு பெரிய ஒரு விஷயத்த, மெசேஜ் அவர் கொடுக்கிறார். நீ பயப்படுவதும் திகைத்து போவதும் தேவையில்லாதது. ஏன்னா நான் உன் தேவன் அப்படின்னா, நான் உன் தேவன்றதை ஒரு வார்த்தையா பார்க்காத, சர்வ வல்லமையுள்ள தேவன்றதை யோசித்துப்பாரு. இந்த தேவன் வார்த்தையினாலே உலகத்தை படைச்சார்ன்றதை யோசித்துப்பாரு. இந்த தேவன் சிங்கத்தின் வாயை கட்டினார்ன்றதை யோசித்துப்பாரு. இந்த தேவன் சமுத்திரத்தை ரெண்டா பிளந்தாருன்னு யோசித்துப்பாரு. இந்த எத்தனையோ சொல்லிட்டு போகலாம். அது எல்லாத்தையும் அப்படியே ஒன்று சேர்த்து வருகிற வார்த்தை தான் நான் உன் தேவன் என்று நாம் மறந்துவிடக்கூடாது. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆம் பெரியமானவர்களே, ஐந்தாவதாக இந்த மனச்சோர்வு மற்றும் தனிமை என்ற அந்த பெரிய பிரச்சனையில அதிலிருந்து எப்படி தேவன் நம்மளை விடுதலை பண்றார்னா, இந்த வார்த்தையை சொல்லுகிறார், நான் உன்னோட கூட இருக்கிறேன், நீ பயப்படாத, திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லுகிறார். இறுதியாக கடினமான சூழ்நிலைகள், இதுவும் எல்லாருக்கும் வருவது தான். ரொம்ப பயமுறுத்துற மாதிரி இருக்கும் அந்த சூழ்நிலை. இப்ப இருக்கிறது இல்லையா இந்த நோய், இது இதோட ஒத்து போகக்கூடியதாக, பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. ஒரு மிக கடினமான ஒரு சூழ்நிலை. அந்த மாதிரி சூழ்நிலையை ஒன்ற ஒரு உதாரணத்தை நீங்க பைபிள் எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா, தானியல் புஸ்தகத்துல 6:14-23 வசனத்தை வாசித்து பாருங்களேன். அங்க என்ன சம்பவம் சொல்லப்படுதுன்னா, தானியல் தேவனுடைய மனுஷன், ஆனா அவனுக்கு எதிராக எதிரிகள் மூவ் பண்ணி ரொம்ப ஞானமாய் திட்டமிட்டு ராஜாவே
அவரை அந்த சிங்கக்கப்பில தூக்கி போடும்படியாக ஒரு ஏற்பாடு செய்து விடுகிறார்கள். ஏன்னா ராஜாவுடைய திட்டத்திற்கு எதிராக செயல்பட்டான்ற மாதிரி கொண்டு போய் ராஜாக்கு விருப்பம் இல்லதான், தானியல ரொம்ப பிடிக்கும், ஆனாலும் வேற வழி இல்ல, அவன் செய்தாக வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில தானியல் எப்படிப்பட்டவனா இருந்தான்றது நீங்க வாசித்து பாருங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு எப்படி வந்தா நாம என்ன செய்யணும், எந்த வசனத்தின்படி வாக்குத்தத்தங்களின்படி நாம நம்மை நாமே விடுவித்துக் கொள்ள வேண்டும், தேவன் நம்மை விடுவிக்கிறான் பாத்தீங்கன்னா சங்கீதம் 34:7 கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். எவ்வளவு பெரிய பயங்கரமான சூழ்நிலை இருந்தாலும் சரி, நாம சூழ்நிலையை பார்த்தோம்னா ஐயோயோ போச்சுன்னு நினைப்போம், நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா அந்த சூழ்நிலையில நம்ம ஒன்றே ஒன்று மறந்துடக்கூடாது, தேவனும் அவருடைய பிரசன்னமும் என்னோட கூட இருக்குது, ஏன்னா நான் நீதிமான தேவனுடைய பிள்ளையா வாழ்ந்து கொண்டு இருப்பதினால் அதை வாழ்றதை உறுதி செய்து கொள்ளணும் நாம. அப்ப அததான் இங்க பார்க்கிறோம். தானியேலும் எப்படி தன்னால தைரியமா சிங்கக்கப்பிக்குள்ள போக முடியும் நம்பினா அப்படின்னா, நான் மட்டும் போக போறது இல்லையே, தேவனும் அவருடைய பிரசன்னம் என்னோட கூட வரப்போகுதுன்றதை அவன் முழுமையாய் நம்பியிருப்பான், இல்லைன்னா தேவன் என்னை பார்த்து கொள்வார் என்று நம்பியிருப்பான். ராஜாவே ஓடி வந்து, தானியேல் நீ தவறாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை காப்பாற்றினாரா அப்படின்னு சொல்லி கேட்கிறான்னா பாருங்களேன், தானியேலுக்கும் தேவனுக்கும் உள்ள நெருக்கத்தை ராஜாவே அறிஞ்சிருக்கிறார். நீ தவறாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை காப்பாற்றினாரா அப்படின்னு வந்து கேட்கிறார் சிங்கக்குப்பிக்குள்ள எட்டி பார்க்கிறார் ராஜா. அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவை. நமக்கும் தேவனுக்கும் உறவு இணக்கமாக இருந்துச்சுன்னா, நாம் நீதிமானா வாழ்ந்தோம்னா, நாம் இந்த வசனத்தின்படி கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். தானியேலை விடுவிச்சார், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை விடுவிச்சார், வேதாகமத்து மனிதர்கள் எத்தனையோ பேரை விடுவிச்சிருக்கிறார். அப்படித்தான் நமக்கும் இப்படிப்பட்ட பிரச்சனை, எதிர்பாராத ஒரு சூழ்நிலை, இந்த நோயா இருக்கட்டும் இல்ல இது மாதிரி எத்தனை பிரச்சனை வாழ்க்கையில வந்தாலும் சரி, நாம் தேவனுடையவர்களா இருந்தா நிச்சயமாய் நமக்கு பக்கத்துல அவர் இருந்து அவருடைய பிரசன்னம் இருந்து நம்மளை விடுதலை பண்ணுன்றத நாம மறந்து விடவே வேண்டாம். ஆம் பெரியமானவர்கள், இந்த நாள்ல நாம ஒரு மூன்று விஷயத்தை தியானித்தோம். இந்த காரியங்கள் எல்லாம் மனிதர்களுக்கு வருகிற எந்த பிரச்சனையில இருந்தும் தன்னுடைய பிள்ளைகளை தேவன் விடுதலை பண்ண வாக்கு தத்தங்களை அருமையாக கொடுத்திருக்கிறார். அவைகள் ஜீவனுள்ளவைகளா இருக்குது, அது ஏதோ வார்த்தைகள் அல்ல. நாம் இன்னைக்கு எதையும் பார்த்தோம் அப்படின்னா, இந்த செய்தியிலும் கடந்த செய்தியிலும் அது எப்படி அவருடைய மனிதர்கள் வாழ்க்கையில நிறைவேறிக்கு இருக்குன்னு சொல்லிட்டு யோபு, யோசுவா, இன்னும் நாம தானியேல் இப்படிப்பட்ட உதாரணங்கள் எல்லாம் நாம பார்த்திருக்கிறோம், யோசேப்பு போன்றவர்களை. சோ இதை நாம மறந்துட வேண்டாம். நம்முடைய வார்த்தையின்படியே என்னை விடுவியும் என்று சங்கீதக்காரர் 119:170 சொன்னதின்படி, அவருடைய வார்த்தையின்படியே நமக்கு வருகிற எந்த பிரச்சனைகளில் இருந்தும் தேவன் நம்மை விடுவிக்கக்கூடியவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, தேவன் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய வார்த்தையை தொடர்ந்து தியானிங்கள், அவருக்கு விருப்பமான வாழ்க்கை வாழ்வோம், நிச்சயமாய் நமக்கு அவருடைய வாக்கு தத்தங்களின்படியான விடுதலை கண்டிப்பாக உண்டு. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவை துதிக்கிறோம், இந்த நாளுக்காக நன்றி. உடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு உள்ளத்தையும் இல்லத்தையும் நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. உடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமையான வாக்கு தத்தங்கள் எங்கள் வாழ்க்கையில நிறைவேறவும், எங்களுக்கு வருகிற எல்லா ஆபத்துகள் எல்லா விதமான நாசமோசங்களிலிருந்து நாங்கள் விடுதலை பெறும்படியாக உடைய வார்த்தையை நாங்கள் நம்பி அதற்கு கீழ்ப்படியும் எங்களுக்கு கிருபை செய். பாவ மன்னிப்புக்கென்று திருமுழுக்கு பெற்று ரட்சிக்கப்படாமல் யாராவது இருப்பார்களானால் உடனடியாக உம்முடைய பிள்ளைகளாகும்படியாக, உம்முடையவர்கள் ஆகும்படியாக, அதற்கு கீழ்ப்படியத்தக்கதான இருதயத்தை இங்கே பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் தரும்படியாக செபிக்கிறோம். நாங்கள் செய்த பாவ குற்றங்களை மன்னிங்க, நீதியிலும் பரிசுத்தத்திலும் வழி நடத்துங்க. அன்பின் ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் செய்தியை கேட்டிருந்தீங்க, நிச்சயமாவே உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள்ளே நாங்கள் விசுவாசிக்கிறோம். தபால் வழியில பைபிள் பாடங்கள் எங்களிடத்தில் உண்டு, அதை வாங்கி படித்து சான்றிதழும் பரிசும் பெற்றுக் கொள்ளும்படியாக கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்று நீங்கள் கேட்ட செயலிருந்து உங்களுக்கான எளிமையான கேள்விதான், கேள்விக்கான பதில தபால் மூலமாகவோ தொலைபேசி வாயிலாகவோ அல்லது எஸ்எம்எஸ் மூலமாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லாம் அல்ல தேவன் நம்மை அனுதினமும் காத்து வழி நடத்துவாராக. நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. சரியான சத்தியத்தை கேள்விப்பட வேண்டும், சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும், பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்ப வேண்டும், இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நாவினால் அறிக்கையிட வேண்டும், பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற வேண்டும். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அன்பு நேயர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால்
எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மணிக்கும் மாலை 6:30 மணிக்கும் மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 மணிக்கும் நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45C-1 காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431 கிருபையுள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் 15 அரசரடி மதுரை 625016. Joy Creative Production. For video coverage and editing, audio recording and editing, promo for advertisement, graphic design. Contact 9042494996.